ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி அளவில் நிறைவடைந்தது. பீகாரில் 8 தொகுதிகள், ஹரியானாவில் 10 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், டெல்லியில் 7 தொகுதிகள் என மொத்தம் 59 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சராசரியாக 63.49% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏழு மாநிலங்களில் 59 தொகுதிகளில் நடைபெற்ற ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 63.49% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் 59.29% வாக்குகளும் ஹரியானாவில் 68.34% வாக்குகளும் பதிவாயின. மத்திய பிரதேசத்தில் 64.76% வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் 54.74% வாக்குகளும் மேற்கு வங்கத்தில் 80.35% வாக்குகளும் பதிவாகின. ஜார்க்கண்டில் 64.50% வாக்குகளும் டெல்லியில் 59.74% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.